ஆனாலும் அதே தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னா? யாரோ சொல்லிட்டாங்க. நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சரி, இப்போ ஒரு சவப்பெட்டி பெருசாக என்னோட அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கே தெரிஞ்சிச்சு உயிர் போயிடுதுன்னு சொல்லிட்டு. உயிர் இல்லாத பிணத்தை நம்ம ஏன் சாப்பிடணும்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற ஒவ்வொரு பொருளும் அதோடைய உயிர் தன்மையை இழந்து போயிடுது, சரிதானே? இப்போ ஒன்றும் இல்லை, என்ன கொண்டே ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்க, நாளைக்கு இதே நேரம் திறந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு என்ன வந்து தர்ஷினின்னு சொல்கிறீங்க, அழகா பார்க்குறீங்க, நாளைக்கு இதே தர்ஷினி என்னவா மாறிடுவா? அப்போ இதே மாதிரி என்னை ரொம்ப பாராட்டி புகழ்வீங்களா? இல்லை அழகா இருக்காங்க, அட பரவாயில்லையே, நம்ம தர்ஷினி அம்மாவாச்சே அப்படின்னு நினைப்பீங்களா? அப்போ எனக்கான பேர் என்னவா இருக்குங்க? பணத்தை எப்பங்க சார் எடுப்பீங்க? வரங்கூட மாட்டாங்க, ஃபோன் பண்ணி எங்கள் பாடி எப்போ எடுக்கிறாங்கன்னு தான் கேட்பாங்க. அவ்வளோதான் நம்மளோட மரியாதை, நம்மளோட மதிப்பு எல்லாமே அந்த இடத்துல அவ்வளோதான் குறைஞ்சி போயிடும். மனுஷனுக்கு அவ்வளோதான், ஆனால் அதுக்குள்ளே வைக்கிற தக்காளி பழத்துக்கு மட்டும் ஏங்க இவ்வளோ மரியாதை? அதுக்குள்ளே வைக்கிற கத்திரிக்காய்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க? எதுங்க விலை ஜாஸ்தியா? சரிதான், சரி விலை ஜாஸ்தினா பணத்தை சாப்பிடுவீங்களா? யாருங்க பணத்தை சாப்பிடுவா? பணத்தை சாப்பிட்டு வாழ்றவங்கள யாருங்க? அப்ப நம்மளாம் யாரு? நம்மளாம் அகோரிகளா? ஐயோ, இதுல யாரெல்லாம் சைவம்? புரட்டாசி மாசம் வேற. யார் வீட்ல எல்லாம் இதுல ஃப்ரிட்ஜ் இருக்கு? அப்ப நீங்க எல்லாருமே யாருங்க? அகோரிகள் தான். யாருமே மனுஷங்க கிடையாது. என்னைக்கு நீங்க ஃப்ரிட்ஜ் அந்த சவப்பெட்டியை தூக்கி வெளியே தூக்கி போடுறீங்களோ அன்னைக்குதான் நம்ம மனுஷங்களா மாற போறோம். சரிங்க, மாவுக்கு வரலாம். மாவை ஆட்டி டிசைன் டிசைனாக ஒரு நாலு வெரைட்டி மாவாட்டி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி போட்டு மூடி வச்சிடறோம். அந்த மாவுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குது தெரியுங்களா? கண்ணுக்கே தெரியாத சிறு சிறு பூச்சி புழுக்கள், வெள்ளை கலரில் புழுக்கள் உருவாயிடுது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற மாவு. இதே அந்த மாவாட்டி நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா 24 மணி நேரத்தில் மாவு என்ன ஆகுது? புளிச்சு போகுது. அதனால தான் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கிறோம். இது என்னம்மா கேள்வி? புளிச்சு போகுதுன்னு நீ சொல்கிறக்கா வந்திருக்க? புளிச்சு போகுது ஏன் அப்படின்னா அவ்வளோதான், அது செத்து போச்சு, நான் இனி பயன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது புளிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் விடுறதே கிடையாது. ஆட்டின உடனே உப்பு போட்டால் புளிச்சிருமாமான்னு சொல்லி நிறைய பேர் புத்திசாலிகள் நம்ம மக்கள் உப்பு போடாமே தூக்கி உள்ள வச்சுடுவாங்க. அவ்வளோ ஜீனியஸ். அதில் என்ன ஆகிடுது? அந்த வெள்ளை கலர் பூச்சி எல்லாம் தானாக உருவாயிடுது. அப்புறம் எடுத்து சொல்லுவாங்க, ஐயோ நான் வெஜிடேரியன்ப்பா சொல்லிக்கிட்டே இங்கே புழு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டு தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க வீட்டில் புழு தோசை மட்டும் வெஜிடேரியன் சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் வெஜிடேரியன்? ஃப்ரிட்ஜ் இல்லையா உங்கள் வீட்டில? இல்லையா சவப்பெட்டி? இல்லையா சவப்பெட்டி? இல்லாதவங்க மட்டும் கிளாப் பண்ணுங்க. இல்லாதவங்க மட்டும், தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. சரி, இருக்கிறவங்களாம் கிளாப் பண்ணுங்க. இனிமேல் அடுத்த ஒரு சுயசார்பு நிகழ்ச்சியோ இல்லை அடுத்த ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வந்து மீட் பண்ணுறக்கு இருந்தாலோ இந்த இடத்துல ஒரு கைத்தட்டல் கூட கேட்கக்கூடாதுங்க. யார் வீட்லேயும் சவப்பெட்டியே இருக்கக்கூடாது, சரிங்களா? பாலுக்கு தான் தேங்காய் பால் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இயற்கை பால் சொல்லியிருக்கிறோம்ல. எதுங்க பாலே அது பாலான்னு தெரியல, இதில் பேக்கெட் பாலா மாட்டு பாலான்னு வேற ஒரு விவாதம் வேற. அது பாலான்னு முதல் செக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துங்க, சரிங்களா? ஒருவேளை சவப்பெட்டி வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு போனதுமே ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க, பெருசா சவப்பெட்டி அப்படின்னு எழுதி அது மேல அழகா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிடுங்க. என்னைக்கு அதை தூக்கி வெளியே வீசுறீங்களோ அது வரைக்கும் அது சவப்பெட்டி தான். நம்ம வீட்டு நடுவில் இருக்கும், பெருசு பெருசாக வாங்கி வச்சுருப்போம், டபுள் டோர் வேற இருக்கும். அது வேற 5-star ஃப்ரிட்ஜு, 3-star
ஆமா, ஐயோ என்ன நல்லா பல ஆயிரக்கணக்கில் இஎம்ஐயில் வேற வாங்கி வச்சிருப்போம் அந்த சவப்பெட்டியை. தூக்கி போட்டுருங்க சரிங்களா. சவப்பெட்டியெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அதுக்கு தாங்க உடனடி தோசை சரிங்களா. தோசை மாவு வைக்க மெயினாக தோசை மாவுக்காகவே நிறைய பேர் வச்சுருப்பாங்க சவப்பெட்டியை. அதுக்காக தான் சவப்பெட்டி தூக்கி போடுங்கங்கிறக்காக தான் தோசை. பாருங்க எவ்வளோ அழகாக தோசை. அம்மா ஒரு தோசை கொடுங்க. தோசை எவ்வளோங்க? 10 ரூபாய்க்கு 2 தோசையா. யாருக்கு வேணும்? இங்கே பாருங்க. பச்சை பயிறு தோசை, இன்ஸ்டன்ட் தோசை. இந்த மாதிரி மாவரைச்சி வச்சுட்டு ஒரு கரண்டி எடுத்து அழகாக தோசை ஊற்றி சாப்பிடலாம் சரிங்களா. இதுக்கு சூப்பராக ஒரு காரச்சட்னி அப்படியே ஆட்டாங்கல் ஆட்டி சின்ன வெங்காயத்தை போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதனால் சொல்கிறோம் சரிங்களா. சரி அப்படியே கீழே கொடுங்க. தோசை வருது, தோசை வருது சரிங்க. அடுத்தது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்க போகிற விஷயம் பிரியாணி பவுடர். நிறைய பேர் அதான் வாங்குவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நெஞ்செறியுது, வயிறு எறியுது, தொண்டை எறியுது, எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிரியாணி மட்டும் எனக்கு வேணும்னு நினைப்போம். அதுக்காக ஒரு ஈஸியாக பிரியாணி பவுடரை நம்ம செய்யலாம் சரிங்களா. இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை 1/2 கிலோ, கிராம்பு 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம், குண்டு மிளகாய் 25 கிராம், பிரிஞ்சி இலை ஒரு 2 பெரிய இலை எடுத்துக்கோங்க. அடுத்து அன்னாச்சி பூ ஒரு 10 பூ எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு இதை நீங்கள் மிக்சியிலேயே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இங்கே கவனிக்கலாம், இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா. இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஜல்லடியில் ஜலிச்சிருங்க. ஜலிச்சு எடுத்து, அதாவது இந்த ஒரு அளவு, இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு உங்களுக்கு பிரியாணி பவுடர் போதுங்க, ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு சரிங்களா. இதை மட்டுமே நீங்கள் போட்டு பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் காய்கறிகளுக்கெல்லாம் போட்டுக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும் சரிங்களா. இனி நம்ம எதற்காகவும் எதுவும் வாங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகக்கூடாது. இன்னையிலிருந்து அது ஒரு பெரிய உறுதிமொழி. அதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிறதுக்கு நாட்டு மருந்து கடை போகணும், நம்ம ஊர் சந்தைக்கு போகணும். கடைத்தெருவுக்கு போய் சந்தைக்கு போய் அதுவும் நம்ம ஊருக்காரங்களான்னு பார்த்து வாங்குங்க. அதையும் பார்த்து வாங்குங்க. எதுக்கு? அப்படியா, சரிங்க. சரி இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா எல்லாம் இது பண்ணிட்டு வரோம். அடுத்து நம்ம அழகாகணும் இல்லையா? அழகு வேணுமா வேண்டாமா நமக்கெல்லாம்? அழகுக்கு ஒரு அழகு தேவையா? அழகு குறிப்புகள் அவங்களை கூப்பிடுறதுக்காக தான் அழுத்தி சொன்னேன் நான். அழகா இருக்கணும், மக்களை எல்லாம் அழகாக்குறதுக்காக. தோசை நல்லா இருக்குங்களா? எங்க தோசையில பின்னாடி கொடுங்க. ஏமா பின்னாடி போறீங்க, உங்களுக்கெல்லாம் வரலையா? ஒரு தோசை அங்கே பின்னாடி அந்த சைடில் அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சந்தேகமாகவே பார்த்துட்டாங்க. முன்னாடி இருக்கிறவங்க லைனாக கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இந்த அம்மா கோயம்புத்தூர் ட்ரெயினில் வரும்போதே ஒரு பெட்டி நிறைய ஆளை கூட்டிகிட்டு வந்துருச்சுன்னு நினச்சிப்பாங்க. நீங்களாம் தாங்க நல்லவங்க, முன்னாடி வந்து சீட் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கீங்க சரிங்க. இப்போ எல்லாம் அழகாக இருக்குமா இல்லையா? அழகாக இருக்காங்களா இல்லையா பெண்கள் எல்லாம்? எல்லாருமே ஆண்கள் என்ன இப்போதான் எல்லாருக்கும் ஆளுக்கு என்னென்ன வந்துட்டுருக்கு? ஆண்களுக்கு தனியாக க்ரீம், பெண்களுக்கு தனியாக ஏகப்பட்டது வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையா? சரி நம்ம நாடு எப்படி இருக்குது? காலையிலே சொன்னாங்க, சமசீரான தட்பவெப்ப நிலை சீதோஷ்ண நிலை உள்ள நாடு நம்ம நாடு மட்டும்தான். நம்ம நாட்டில் நம்மளாம் இப்படி தான் இருப்போம். இப்படி இருந்தால் தான் அழகு. அதை விட்டுட்டு ஒரே வாரத்தில் வெள்ளையாகனு யாராவது முடியுமா? யாராலையும் முடியாது, அது தேவையும் இல்லை. அவங்க இதிலெல்லாம் என்ன டிகிரி இருக்குது? -0 போயிட்டுருக்கு. நம்மளே தான் வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும், மழை காலத்தில் மழை பெய்யும், பனி காலத்தில் பனி. அப்போ நாமெல்லாம் நல்லவங்களா இல்லையா? ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இறைவனால்.
சரியா? இனி வந்து எதை என்ன பண்ணுவோம், கிரீம் வாங்கி யூஸ் பண்ணுவோமா?